இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ. ஒரு கோடி ரூபாய்க்கு கீழ் வங்கிகளில் கடன் பெற்றவர்கள் நவம்பர் டிசம்பர் தவணைகளை செலுத்த கால அவகாசம் 60 நாட்களுக்கு நீட்டிப்பு. தூத்துக்குடி துறைமுகம் வழியாக தாது மணல் ஏற்றுமதி செய்ய இடைக்கால தடை விதிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. காஷ்மீர் மாநிலம் புட்கா மாவட்ட வங்கி ஒன்றில் துப்பாக்கி முனையில் 12 லட்சம் ரூபாய் கொள்ளை. நாட்டு மக்களில் குறிப்பிட்ட சிலருக்காக மட்டுமே பிரதமர் மோடி உழைப்பதாக ராகுல் காந்தி சாடல். விஜய் மல்லையாவுக்கு எதிரான வழக்கில் பிணையில் வர முடியாத வகையில் பிடியாணை பிறப்பித்தது மும்பை சிறப்பு நீதிமன்றம். வங்கதேச எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பழைய ரூபாய் தாள்களை மாற்ற மேற்கு வங்க மாநிலம் டினஜ்பூரில் சிறப்பு முகாம். நாள்தோறும் நடைபெறும் குப்பை மேலாண்மை குறித்த தரவுகளை அளிக்க டெல்லி மாநகராட்சிக்கு பசுமை தீர்ப்பாயம் ஆணை. ரூபாய் தாள் விவகாரத்தின் மூலம் நடுவண் அரசு மறைமுக திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக மம்தா பானர்ஜி சாடல். சிவகங்கை மாவட்டத்தில் கண்டதேவி, இறகுசேரி, மாத்தூரி ஆகிய கிராமங்களில் பரவும் மர்ம காய்ச்சலால் பொதுமக்கள் பீதி. நாகை மீன்வள பல்கலைக்கழகத்தில் நடந்த வண்ண மீன்கள் மற்றும் கடல் உணவுகள் கண்காட்சியில் மாணவ மாணவியர் பங்கேற்பு. இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.